யாமிருக்க பயமேல் தொடர்ந்து இந்த படம் காட்டேரி நல்ல ஒரு வரவேற்பு மிக்க ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு நல்ல படமாக அமையுது. நம்ம எல்லாம் பார்த்துருப்பாங்க, இரட்டை ஏரி திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஏரி, போரூர் ஏரி அப்படின்ட்டு அங்கெல்லாம் மீன் தான் கிடைக்கும் இல்லையா. ஆனால் காட்டேரியில் முழுக்க முழுக்க பேய் பிசாசு எல்லாமே கிடைக்கும். டீசரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப கலக்கலாக இருக்குது. ஸோ எனக்கும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பேய் படம் இதில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு அமைஞ்சிருது, ரொம்ப சந்தோஷம். புரிசர் சார் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது மாதிரியே தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்து தமிழ் மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் அவருக்கு இங்கே இந்த சபையில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் வேண்டும் வற்றாத ஜீவநதியாக அவர்கள் படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். வைபவ் சார் சொல்ல தேவையில்ல, ஆரம்பத்துலேருந்து நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு நல்ல நடிகர், எந்த ஒரு கணமும் இல்லாமல் தலைகணமெல்லாம் இல்லாமல் நான் பார்த்ததுலேயே ஒரு நல்ல ஆர்டிஸ்டில் வந்து இவரும் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டாக இருக்கார். ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு மனப்பான்மை, அதாவது ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன இதெல்லாம் கிடையாது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா பழகி எல்லாரோடுமே ரொம்ப, அதாவது சப்ஜெக்ட் அப்போ தான் சீன் நடிக்க போகும்போது தான் நாங்கள் வந்து அந்த சீனில் இருக்கோன்றது நான் போகிறேன். அது அதுக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து பேசும்போதெல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்காந்து பேசிகிட்ருப்போம். ஸோ அங்கே அந்த விஷயத்தில் ஹீரோ சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா ஹீரோவும் பழகணுன்ட்டு இந்த சபையில் கேட்டுக்கிறேன். ஏன்னா யாரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேலே கீழே இல்லாமல் ஒரு சராசரியாக வந்து மனிதர்களை போல பழகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இதை நான் இந்த சபையில் கேட்டுக்கிறேன். மேலும் அங்கே தாடி பாலாஜி பார்த்தேன், இங்கே ஒரு மீச பாலாஜி பார்க்குறேன், அவரும் நல்ல காமெடியை போட்டு கலக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சதீஷ் மற்றும் கருணாகரன் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப பிரமாதமாக இதில் அமைஞ்சிருக்கு. பேய் படத்தில் வந்து காமெடி கலந்த பேய் படம்போது ரொம்ப நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். பப்ளிக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த டீசரை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ திரைப்படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு, ஏகப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு. பேய் படங்கள் தொடர்ந்து நிறைய படம் வந்துகிட்டு இருந்தாலும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கறத திருப்பி டைரக்டர் அவர்கள் டிகே அவர்கள் மிக பிரமாதமாக இது பண்ணியிருக்காரு. மேலும் மற்ற நடிகர்கள் அனைவருக்குமே நம்ம ரவி சார் அவர் ஹிப்பியை வச்சுக்கிட்டு இப்போ தான் பார்க்குறேன் இந்த படத்தை வரும்போது எனக்கு அடையாளம் தெரியல. இல்லை ஒருவேளை மூடி ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாரான்னு சொல்லி பார்த்தேன், இல்லை இந்த கேரக்டர் அவர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டார், ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப பிரமாதமாக. மேலும் இங்கே அமர்ந்திருக்க அத்தனை நடிகர்களுமே ரொம்ப நல்லா அழகாக டைரக்டர் சார் என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்கு இருமடங்காக கொடுத்துருக்காங்க, அவரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றிகரமாக ஓடணும். முக்கியமாக இன்னிலேருந்து டைரக்டர் சாருக்கு நான் ஒரு புது பேர் வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா எங்கள் பிக்பாஸில் அப்பப்போ பேர் வைப்பாங்க, அதாவது டிகே சார் டிகே சார் என்பது அவர் பேய் படத்தில் ரொம்ப அருமையாக ஒரு நல்ல ஒரு டேக்கிங்ஸ் நல்லா பண்ணுறதுனால, ஏன்னா கேமராமேன்லாம் அவருக்கு நல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், ஏன்னா ஒரு யூனிட்டாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அவர் என்ன எதிர்பார்க்கலோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு பேய் படத்தில் வந்து ஒரு அக்கறையோடு நல்ல ஒரு வெற்றி படமாக கொடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு டிகேன்றது ட்ராகுலா கிங் அப்படின்ற மாதிரி டிகே அப்படின்னு எனக்கு ஒரு இன்னிலேருந்து அவரை கூப்பிட அப்படி தான் போக போகிறேன், ட்ராகுலா கிங் அப்படின்னால டிகே டைரக்டர் அப்படின்றது. அதனால் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் அமர்ந்திருக்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பும் கேட்டுக்கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு மிக முக்கியமாக வேண்டுவது எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக மிக இன்னும் எவ்வளோ நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு உதவும்படி கேட்டுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.